குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரௌபதி முர்முவிற்கு கட்சி மாறி வாக்களித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 17 பேர் யார் என்பதை கண்டறிவதற்கான நடவடிக்கையில் அந்த கட்சி இறங்கியிருக்கிறது. நடந்து முடிந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட திரௌபதி முர்மு 676,803 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட யஷ்வந்த் சின்ஹா 380,177 வாக்குகள் மட்டும் பெற்றார். இந்த தேர்தலில் கட்சி மாறி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வாக்களித்தனர். மொத்தமுள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 96 பேரில் 79 பேர் மட்டுமே யஷ்வந்த் சின்ஹாவை ஆதரித்து வாக்களித்தனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 17 பேர் கட்சி மாறி முர்முவுக்கு வாக்களித்தனர். குஜராத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 7 பேர் முர்முவை ஆதரித்தனர். இவர்கள் யார் என்பது பாஜகவில் அவர்கள் இணையும் போது தெரியவரும் என்று குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜெகதீஷ் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்டிலும் இதேபோன்று காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 7 பேர் மாறி வாக்களித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சம்மன் அனுப்பி தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப் போவதாக அந்த கட்சியின் மாநில தலைவர் ராஜேஷ் தாக்கூர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சத்தீஸ்கரில் 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முர்முவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அம்மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் பெரும்பாலானவர்கள் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள். அசாமில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 22 எம்எல்ஏக்கள் முர்முவை ஆதரித்திருக்கிறார்கள். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 8 எம்எல்ஏக்கள் முர்முவை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். ஒடிசாவில் காங்கிரஸ் எம்எல்ஏ முகமது முகீம் முர்முவை ஆதரித்ததாக பகிரங்கமாவை அறிவித்திருக்கிறார். அவருக்கு விளக்கம் கேட்டு காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.